லேங்கர் லுமினா, இல்லி கூப்பம் ரோட், குடுவாஞ்சேரி ஜங்ஷன்ல இருந்து எக்ஸாக்டா 3 கிலோமீட்டர்ஸ். குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் ரத்த உறவை விட லட்சிய உறவே மேலானது என்ற கோட்பாட்டை கொண்டு, குடும்ப உறவை விட கொள்கை உறவே முதன்மையானது என்ற கோட்பாட்டை கொண்டு வெளியேறினர். நாம் கூட்டணி வைப்பதில்லை, பேரம் பேசுவதில்லை, நினைத்தால் வாங்கலாம். 200 கோடியை விட்டுவிட்டு வருவதே பெரிதென்றால், நாம் 2000 கோடி பேரம் பேசும் போது அதையும் விட்டுவிட்டு களத்திலே தனியா நிற்க காரணம்தான். இந்த கூட்டங்களை நடத்த நாம் திரள் நிதி பேசும் போது பிச்சை எடுக்கிறார்கள், அதை எடுக்கிறாம். எல்லாவற்றையும் நீங்கள் திருடி வைத்துக் கொண்டால் நாங்கள் பிச்சை தான் எடுத்து செய்ய வேண்டும். இவர்கள் யார் தெரியுமா? பிச்சைக்காரர்களுக்கு நலத்திட்டம் வழங்க பிச்சை எடுத்த பெருமக்கள். இவர்கள் நம்மை விமர்சிக்கிறார்கள். நாங்களாவது வெளிப்படையாக கேட்கிறோம், எங்கள்கிட்ட காசு இல்லை கொடுங்க. உங்களுக்கு தெரியாதா எவ்வளவு பேர் எவ்வளவு கோடிகளை தருகிறோம், எத்தனை சீட்டு தருகிறோம் என்று பேரம் பேசியிருப்பார்கள் தெரியாதா? ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கிறவனுக்கு இவ்வளவு மார்க்கெட் இருக்குன்னா 8.22 விழுக்காடு இருக்கிறவனுக்கு எவ்வளவு மார்க்கெட் இருக்கும், எவ்வளோ இருக்கும், எவ்வளோ இருக்கும்? ஒரு வாரம் ஓடின படத்துக்கே நடிகருக்கே அவ்வளவு மார்க்கெட்னா, 100-150 நாள் ஓடுற படத்தில் நடித்த கதாநாயகனுக்கு மார்க்கெட் அதிகமாக இருக்கும்ல. அதுக்கும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ், மற்றவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அப்படிலாம் அப்படி கிடையாது. தமிழக அரசியல் வரலாற்றில் தனித்து நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி ஒன்று, ஐயா விஜயகாந்த் அவர்கள் தொடங்கிய கட்சி. அவர் கூட பல ஆண்டுகள், 40 ஆண்டுகள் நடித்து புகழ் பெற்று இருந்தார். ரசிகர் மன்றங்கள் வலுவாக இருந்தது. அதை கொண்டு கட்டமைத்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அங்கீகாரம் பெற்றார். சீமானும் திரைப்படத்துறையில் இருந்தானே வந்தார். ஆனால் கட்சி ஆரம்பிக்கும் போது ரசிகர்களை சந்திக்கவில்லை, தன் இன மக்களைத்தான் சந்தித்தார். இங்கே எல்லோரும் நடிகர்கள் வரும்போது ரசிகர்களை சந்திப்பார்கள். சீமான் என்கிற பிரபாகரன் மகன் தன் இன மக்களை சந்தித்தான். நான் ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்ததுனாலேயே நான் சங்கி ஆயிட்டேன்னா, எல்லா நிகழ்வுக்கும் அவரை பக்கத்திலே உட்கார வைத்து அழைத்து கொண்டு உட்கார வைத்திருக்கிற ஐயா கருணாநிதி, ஐயா ஸ்டாலின், அருமை துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின்க்கெல்லாம் பேர் என்ன? சங்கி இல்லாமல் சிங்கியா இல்லை எப்படி அதுக்கு பேர் என்ன? இல்லை அங்கி லுங்கியா இல்லை சொங்கியா இல்லை என்னது அதுக்கு பேர் என்ன? எப்படி நீ ரஜினிகாந்த் உன்னை கேட்டு கேட்டு தான் போன மேடா, வெறுப்பது தானே? உன்னை கேட்டு தான் தண்ணி குடிக்கணும், உன்னை கேட்டு தான் நான் ஒன்று குடிக்கணும் மேடா. முட்டை பேசுறதுக்கு எது இல்லைன்னா போய் சுவத்தில் நாக்கு தைச்சு நக்கிக்கிட்டுரா நாயே. எப்படி நீ சந்திக்க வெறி வருதா இல்லையா? என்னை கேட்காம எப்படிங்க நீ என் பொண்டாட்டி கைப்பிடிச்சிருக்கலாம் மாதிரி பித்துறான், வெறி ஆகுதா இல்லையா? ஏ எனக்கு தெரியும்டா என்ன செய்யறதுன்னு. நான் ரஜினிகாந்த் ஐயா வச்சு சந்திச்சதுனாலே RSS ஆயிட்டாரு, சங்கி ஆயிட்டாரு, அப்படியே போயிட்டாரு. அப்ப காலையில மகனும் மாலையில நீங்களும் போய் மோடி சந்திக்கும் போது அங்க சங்கி வரலையோ? அது சங்கி இல்லையா? சதுரங்க விளையாட்டா ஐயா வாங்க, கேலோ இந்தியாவா ஐயா வாங்க, அங்க சங்கி இல்ல, அங்க சங்கி இல்ல. அமரன் படத்தை பார்த்து விட்டு அவர் பாராட்டி விட்டார். ஏ நான் சும்மா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்த அமிர்தாயா, படத்தை வாங்கி வெளியிட்டு 1000 நூற்றுக்கணக்கான கோடியை சம்பாரிச்சவன் குன்னாடி போய் நின்னுக்கிட்டு என்னைய திட்டுரு. அப்பாவும் மகனும் முதல்வரும் துணை முதல்வரும் படத்தை பார்த்து பாராட்டாங்க, அதை எப்படி பாராட்டலாம் நீங்க? அதை கேட்கல. ஏன்னா அந்த ஊருக்கு இளைச்சவன் எங்கூர்ல சொல்லுவான், பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு. அது மாதிரி கோயிலுக்கு நந்து விட்ட மாடு மாதிரி அது வாட்டுக்கு எல்லாரும் அடி அடிச்சு பார்ப்பான்.